எல்லாருக்கும் வணக்கம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் 10 படங்களையும் வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும், நம்ம பெரிய டைரக்டர் நிறைய சம்பாதிச்சணும், அதெல்லாமே இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு மெசேஜ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் கொடுத்த எல்லா 10 படங்களும் நான் பார்த்துருக்கேன். என் சுசி தம்பி வந்து தம்பியாக அப்படியே இருந்துருவார், அவருக்கு வயசு ஆகவே ஆகாது. அதனால தான் இந்த ஆதலால் காதல் செய்வீர், இந்த வாட் எவர் யங் ஃபிலிம்ஸ் வாட் இஸ் டூயிங் வித் ஆல் யங் பாய்ஸ் ஆர் ராக்கிங். எனக்கு மிகுந்த ரொம்ப பிடிச்ச டிரெக்டர் சுசி அவர்கள். நிறைய சோப் வைக்கிறேன் போல். நோ நோ நோ, எனிவேஸ் இந்த படம் ஆண்டனி அவர்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசராக நிறைய இன்வால்மெண்ட். என்னன்னு சொல்லணும்னா, சில விஷயங்கள் வந்து அந்த டைமுக்கு இந்த டைரக்டர் இது கேட்குறாருன்னா அவர் மேக்ஸிமம் அவரால் என்ன முடியுமோ பண்ணுவார், அண்ட் பண்ணி அதை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஸ்க்ரீன் மேலே காட்டினது வந்து த என்டையர் டீம், எஸ்பெஷலி த டிஓபி அண்ட் மியூசிக் இமான்னு சொல்லவே தேவையில்லை. அண்ட் ஆல் தீஸ் கைஸ் தி எடிட்டர் எவ்ரிபடி யூனோ ஃப்ரம் ஏடிஸ்லேருந்து எல்லாருமே சுசி சார்ன்னு அவ்வளோ யூனோ ஒரு நல்ல டெக்னீஷியன் போது அவங்க ஒரு டீம் சப்போர்ட் வேணும், அது நல்லாவே இருந்திருக்கு இந்த படத்துக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒன் மோர் பிக் ஹிட் ஃப்ரம் சுசி. இது 10 வந்து இன்னொரு 0 சேர்க்குற நாள்கள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் திஸ் வில் பி அ வெரி பிக் கமர்ஷியல் ஹிட்டும் ப்ளஸ் மெசேஜ் ஓரியன்டாக. அண்ட் ஃப்ரெண்ட்ஸா அண்ட் சந்தீப் அண்ட் விக்ராந்த் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஐவ் சீன் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் ஆஃப் இந்த படத்தில். அண்ட் ரெண்டு பேருக்குமே லைக் டை மாதிரி இருந்துச்சு, யார் நல்லா பண்ணாங்க அந்த மாதிரி. அண்ட் சந்தீப் ரொம்ப பவர்ஃபுல்லாக நிறைய சில அண்டர் பிளே பண்ண சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சந்தீப். அண்ட் விக்ராந்த் வந்து இப்போ நம்ம பார்க்குற என்ன என்ன எனக்கு என்னமோ அந்த பையன் ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் நீங்கள்லாம் எப்படி அவரை என்கரேஜ் பண்ணுறீங்களோ எனக்கு நல்ல ஹோப் இருக்குது. இந்த தம்பி வில் பிகம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பிகெஸ்ட் ஆக்டர்ஸ் சூன். அண்ட் திஸ் ஐ லைக் யூனோ இந்த அந்த இஸ் வெரி சட்டில் சாஃப்ட் அண்ட் வெரி கான்ஃபிடென்ட் சேம் டைம். அண்ட் யூ ஷுட் நெவர் லை லோ விக்ராந்த். குட் பீப்புள் குட் திங்ஸ் always, and we are all there with you. And in the padam unakku or periya milestone a irukum, unakku mattum illa enakkum ellarkum including industry varumana reethiyum idu or periya milestone a irukum. And enakku title romba pidichirukku. இது வந்து துணிவு இவருக்கு மட்டும்தான் இருக்கணும் இந்த படங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ தம்பி, இப்படியே துணிச்சலோடு பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்கள்லாம் பின்னாடி இப்படி ஒட்டிக்கிட்டே ஓடி வந்துடுறோம். ஃபஸ்ட் டைம் நிறைய டைம் ஆக்கியபை பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்னையும் ஒரு என்னமோ ஒரு கேள்வி என்னமோ துளசின்னு என்னை அப்படி ஒதுக்கி விடாமல் என்னை ரொம்ப அன்பாக ஆதரிக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல் கைஸ். எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த மைக்கினால ஏற்கனவே ஃபஸ்ட்டு அழகு வெண்ணிலா கபடிக்குள்ளே காமெடி பண்ணிட்டேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பத்திரிகை நண்பர்கள் அண்ணனுங்க எல்லாருக்கும் நன்றி. எப்போவுமே எனக்கு எப்போவுமே ஆதரவாகவும் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா காரணம் வந்து சுசீந்திர அண்ணன் தான், வெண்ணிலா கபடி குழு, அழகர் சாமியின் குதிரை. இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, டாக்டர் பார்த்தது ஒரே ஒரு படம் அது அழகர் சாமியின் குதிரைங்கிறப்ப எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான நாள். நெஞ்சில் துணிவு இருந்தால் இதில் நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், சூரிய நானும் காம்பினேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு வெண்ணிலா கபடிக்குள்ளே எனக்கு எல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கதை கேட்கும்போதே, சார் சொல்லும்போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நான் ஒரு டென்ஷனே இல்லாத ஒர்க் பண்ணேன். என்னென்னா ஒரு நாள்
சார் வந்து என்னடா அப்படி நிற்கிற ஃபீலிங்ஸ் இன்னும் உனக்கு வராதா அப்படின்னாரு. ஐயோ நமக்கு நல்லா வருமே, இன்னும் அது வரலங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் நான் எந்த மூடுமே ஒரு படம் சூட்டி போனால் ஒரு டென்ஷன்லேயே போவேன். சுஷார் படம்னா அந்த டென்ஷன் எனக்கு இருக்கவே இருக்காது. எஞ்சி எம்பாடு கிளம்பிடுவேன், அவர் சொல்லி கொடுக்குறத பண்ணால் போதும் அப்படின்ட்டு. அந்த டென்ஷனே நான் பண்ண மாட்டேன். அது மாதிரி டான்ஸில் ஆடிருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமாக ஆடிருக்கேன். சூரிய ரொம்ப கஷ்டப்பட்டார், அதனால் என்னால் ஒரு 10 வாட்டி அவர் திரும்ப திரும்ப ஆட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா சூரிய வர போகிறப்பத்தான் இவர் ஒரு டான்ஸ் மாஸ்டரே ஆயிடுவார் போல இருக்கு. நான் தான் சூரியகிட்ட கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில் டான்ஸு. கஷ்டம்தான் டான்ஸ்லாம் உண்மையாகவே. இதனாலேயே ஹீரோ பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு சில படம் ரொம்ப சந்தோஷம், நான் ஆடியிருக்கேன், நான் ஆடினதை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். நெஞ்சில் துணிவு இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு துணிவை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். மெயினாக ஆண்டனி சாருக்கு வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ப்ரொடக்ஷன் ரொம்ப சந்தோஷம். திரும்ப ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக தான். ரெண்டாவது விக்ராந்த் நவதீப் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணோம், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக ஐயாவை மறக்க முடியாது, அவங்க சேவை செஞ்ச விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நம்மளாம் அப்படி இருப்போமான்னு தெரியல, நான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதுமாதிரி எல்லோரும் நம்மளும் கொஞ்சமாக முயற்சி பண்ணால் நல்லா பண்ணலாம். நன்றி, தேங்க்யூ. ஆல் கிரேஸ் க்ளோரி விஸ்டம் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் கோஸ் டு மை லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். சுசீந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை தொடர்ச்சியாக பாண்டியநாடு திரைப்படத்துலேருந்து பேக் டு பேக் அவருடைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நெஞ்சில் துணிவு இருந்தால் எல்லோரும் சொன்னது மாதிரி இந்த டைட்டில் அவருக்கு பயங்கர ஆப்ட்டு. எந்தெந்த விஷயத்துக்குலாம் தைரியம்னா, ஆக்சுவலாக அவர் இருக்கிற மாதிரி கூட இருக்கிற டீமும் பயங்கர துணிவோடு தான் இருக்கணும், அப்படி தான் வந்து ஒர்க் பண்ண முடியும் அவரோட. ஏன்னா ஒரு ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன்லாம் சொல்லிட்டு சாங் வாங்கிட்டு போயிடுவார். நம்மளும் சென்சியராக ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருவோம். சரி சார் இப்போ தானே ஷூட்டிங் போயிருக்காரு, ஒரு எப்படி இருந்தாலும் வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15-20 நாள் ஆகும், நம்ம வேறு படங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை மூடி வச்சு அடுத்த புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு 10-15 நாள்லேயும் மறுபடியும் கால் பண்ணுவார், பிரதர் ஃபஸ்ட் ஆஃப் ரெடி எப்போ ஆர்ஆர் பண்ணுறீங்க அப்படின்னு. அவ்வளோ ஃபாஸ்ட்டு, அவ்வளோ டெடிக்கேட்டடாக வந்து அந்த எடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் நேர்த்தியுடன் வந்து எடுப்பார். எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணும் போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அண்டு இந்த படத்தில் வந்து ஸ்கோரிங்க்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு, அதுக்காக நன்றி. முக்கியமாக காசி விஸ்வநாதன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்குண்டான ஸ்பேஸ் நம்பி விட்டதுக்கு அண்ட் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணியிருக்கோம்னு நான் நம்பிகிட்ருக்கோம். அண்ட் இதில் பர்ஃபார்ம் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் வந்து வாழ்த்து சொல்கிறேன். இதில் குறிப்பாக மெயின் லீட் பண்ணியிருக்கிற சந்தீப் அவர்களுக்கும் அண்டு விக்ராந்த் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தீப் மாநகரத்துலேயே அவருடைய ஒர்க் நம்ம பார்த்தோம், எந்த அளவுக்கு அழகாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாருன்ட்டு. ஸோ இந்த படத்துலேயும் அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் விக்ராந்த் அவர்களும் சொல்ல தேவையில்லை, பாண்டிநாட்லேயும் அவருடைய ஒர்க் பார்த்தா அதுக்கு பிறகு இந்த படத்தில் பார்க்கும் போதும் ரொம்ப கரெக்டாக அந்த ரோலுக்கு கரெக்டாக சூட் ஆகி ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சூரி அவர்கள் சொன்ன மாதிரி அது பேக் டு பேக் நிறையா ஃபிலிம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் இதில் குறிப்பாக எச்சச்ச எச்சச்சன்னு ஒரு பாடல் இருக்குது, அதில் வந்து டான்ஸ் பின்னிட்டார், உண்மையிலே பின்னிட்டார். சும்மெல்லாம் சொல்லப்படுறாரு, உண்மையிலே சீரியஸாக. ஏன்னா ஷோபி மாஸ்டர்கிட்டையும் நான் முதல்ல பாட்டு பார்த்து முடிச்சு நான் ஷோபி மாஸ்டருக்கு தான் வந்து கால் பண்ணி பேசினேன். சூரி எப்படி இப்படி ஆட வச்சிங்க பயங்கரமாக, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒத்த கடை மச்சான் பாட்டு பாண்டிநாட்டில் பார்க்கும்போதும் தெரிஞ்சது. அவ்வளோ மூவ்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த பாட்டு பார்க்கும்போது இதில் அவ்வளோ வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ஆடிருந்தது. ஏன்னா ஹீரோஸ் மெயின் லீட்ஸ் வந்து ஆடுறது ஓகே, பட் ஒரு கமெடியன் வந்து ஆடுறது வந்து அவ்வளோ சேலஞ்சிங்காக ஆடுறது சாதாரணமாக விஷயம் இல்லை. ஸோ அதை வந்து நகைச்சுவை தாண்டி இந்த மாதிரி அவருடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஐட்டம்ஸ்லேயும் வந்து ரொம்ப அழகாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல வாழ்த்துக்கள் சூரிய அவர்களுக்கு. அண்ட் இதில் லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது வைரமுத்து சார் எழுதியிருக்காரு, அண்ட் யுகபாதி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க, அண்ட் மதன் கார்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அண்டு ஸ்கோரிங்காக வந்து ஃபிலிம் பார்த்துட்டு அப்புறம் அதுக்காக வந்து செய்த பாடல்களும் உண்டு. தீம்ஸு ஒரு ரொம்ப ஒரு ஓஎஸ்டி பேட்டர்னில் வந்து ஆல்பம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. சுசி சார் வந்து அவரை பற்றி பேசணுன்றதுக்காக சொல்லலை. பாண்டிய நாடுன்ற ஒரு படம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்து, சரி நம்மளும் ஓடலாம், நம்ம கரெக்டாக ஒன்று இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த படம்.
இந்த நேரத்தில் சுசி சாருக்கும் சரி, இந்த இன்னும் ரெண்டு பேர் நான் சொல்லி ஆகணும், சொல்லனா ரொம்ப தப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 1.5 வருஷமாக என் கூட என்னோடய ஃபேமிலி எப்படி எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி பன்னீர் சித்தப்பா, சுசி சாரோட சித்தப்பா எனக்கும் வந்து சித்தப்பா மாதிரி தான், எனக்கும் எங்கள் வீட்டில் ஒரு பையன் அப்படின்ற மாதிரி தான் என்னை பார்த்துக்குறாங்க. பன்னீர் சித்தப்பாவும் செல்வசேகரன் சித்தப்பாவும் இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய நன்றி, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. மேடையில் இருக்க எல்லாருக்கும் நன்றி. யூஸ்வலாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டோம் அப்படின்னா எல்லோரும் கை கொடுப்பாங்க, நாங்கள் வரோம் அப்படின்றது இயல்பு. பட் எனக்கு வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இது அடுத்தது. சூரியனை, துளசிம்மா, அப்புறம் சுசி சார் இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த வார்த்தைகள் தான் நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண வைக்கிது. ஏன்னா நிறைய தடவை சோர்ந்து உட்காந்துருக்கேன், சரி போதும் இன்னும் ஒரு 3 மாதம் பார்க்கலாம், 6 மாதம் பார்க்கலாம் அப்படின்னு. பட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சரி இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு ஒரு முயற்சி தான் ஓடிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. இமான் சார் நன்றி, எல்லாருக்குமே யாரையும் மிஸ் பண்ண தப்பாக நினச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்க. எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நெஞ்சில் துணிவிருந்தால் படத்தை பற்றி, இந்த படம் எனக்கு ஒரு பெரிய ஜர்னிங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வெளியே சொல்லாத ஒரு விஷயம், நான் சென்னையில் வாய்ப்புக்காக ஆஃபீஸாக சுற்றுற டைமில் வெனிலா கபடி குழுக்கும் நான் சுசி சாரை மீட் பண்ணியிருந்தேன், இங்கே பக்கத்தில் தான் ஆஃபீஸ். ஸோ அந்த படத்துக்கு ஆடிஷன் பண்ணி, ஆக்சுவலி நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த ஃபஸ்ட், நான் போன ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஆஃபீஸஸ் வெனிலா கபடி குழு ஆஃபீஸ், அங்கே சுசி சாரை மீட் பண்ணி அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோடனே நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா நடிக்கிறீங்க, ஆனால் என் கேரக்டர் நீங்கள் செட் ஆக மாட்டீங்க தெரியலன்னாரு. நான் சார் ஓகே சார் தேங்க்யூ சார், ஐ திங்க் என்ன வாழ்க்கையில் அழகாக இருக்கேன்னு சொன்னால் ரொம்ப சில பேரில் ஒருத்தர் சுசி சார் அந்த டைமில் இப்போ சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஜீவான்ற படத்தில் தெலுங்கு வெர்ஷனுக்கு நான் ஹீரோவாக, தமிழ் வெர்ஷனில் விஷ்ணுவாக பைலிங்குவலாக இருக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் ஒரு 2 நாள் ஷூட் கூட பண்ணோம், சில டேட்ஸ் பிரச்சனையால் சில காரணங்களால் அதை முடியல. நான் என்னடா மிஸ் ஆகிட்டே இருக்கோன்னு நினச்சிட்ருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு டைமில் எனக்கு கிடைச்ச ஒரு படம் தான், இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சுசி சாரோட ஒர்க் பண்ண கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் நெஞ்சில் துணிவு இருந்தால். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சுசி சாருக்கு ஒரு டைரக்டராக நான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவர் நான் மகா நல்லாவாக இருக்கட்டும், அவர் பண்ண எல்லா படமும், ஐ மீன் ரொம்ப சில டைரக்டர் தான் அவங்க பண்ண எல்லா படத்துமே எனக்கு பிடிச்சிருந்தது, அதில் ஒருத்தர் நிச்சயமாக சுசி சார். பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு இயக்குனர்ன்றதை விட ஒரு மனிதராக அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு பெரிய ஃபேனாக இருக்கேன். அதுக்கு காரணம் கூட என்னென்னா, தமிழில் நான் படம் பண்ண ஆரம்பித்தோடனே மாநகரம், மாயவன், அதுக்கப்புறம் இப்போது நெஞ்சில் துணிவிருந்தால், இதை ஃபஸ்ட்டு 2 படம் கூட தமிழ் படங்க, அது தெலுங்கில் சொல்கிறது கரெக்டாக தப்பாக கூட தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் சொல்லணும்னு படுத்து சொல்கிறேன். அதெல்லாம் தமிழ் படம், தெலுங்கில் டப்பிங்காக தான் போகும். ஸோ ஒரு ப்ரொடியூசராகவோ டைரக்டராகவோ படம் எடுக்கும்போது கூட தமிழ் படமாக மட்டும்தான் எடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் விதமாக கூட எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விதமாக இருக்கும். அப்படிப்பட்டது இது என்னோடய ஃபர்ஸ்ட் பைலிங்குவல் ஃபிலிம், ப்ராப்பராக தமிழ் செப்பரேட் தெலுங்கு செப்பரேட்டாக எடுத்த ஒரு படம். ஸோ அது ஆக்சுவலி சுசி சாருக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க் தமிழில் கண்டிப்பாக எடுக்கிறது அந்த டைமில், எஸ்பெஷலி அப்போதுக்கு மாநகரமும் மாயவனும் நடிக்கிறேன்னு தெரிந்தவர் அது எப்படி வரும், எப்படி வந்திருக்கு, அது எப்படி ஓடும், அதை நான் எப்படி நடிப்பேன், யா ஒன்றுமே தெரியாது. எங்கேயோ நம்பினார், இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா செய்வான், கண்டிப்பாக நிற்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஹீரோஸ் ஃபோன் பண்ணாங்க, இது நானே பண்ணுறேனே, எதுக்கு சந்தீப், எதுக்கு புது பையன், இப்போது நிறைய பேர் பயங்கொடுத்தாங்க கூட, எதுக்கு இப்போது ஃபைனான்ஷியலாக ஒரு கமர்ஷியல் படம்னு, அவர் எல்லாத்தையும் தாண்டி நம்பினார். ஸோ நான் நடிப்புக்காக வாய்ப்பு தேட ஆரம்பித்து ஒரு 14 வருஷமாக இருக்கும், நடிக்க ஆரம்பித்து ஒரு 9 வருஷம், என் முதல் படம் ரிலீஸாக 7 வருஷம். இந்த கணக்கில் நான் யாருக்காவது நன்றி கடன் பட்டிருப்பேன்னா ரொம்ப சில பேர், அதில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் கண்டிப்பாக சுசி சார் இருப்பார். லவ் யூ சார். அண்ட் ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது வெற்றியாக தோல்வியாக எல்லாம் பேசுவோம். இந்த படத்தில் நான் நடிக்க முடிஞ்சது, சுசி சார் டைரெக்ஷனில் நான் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆஃப்டர் தட் இந்த படமாக சொல்லணும்னா, என்னோட நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணேன், சீனியர் இந்த சென்ஸ் ரொம்ப வயசில் இல்லைங்க, பட் என்னோட சீனியர்னா சூரியனா இருக்கட்டும், விக்ராந்தா இருக்கட்டும், ஹரிஷா இருக்கட்டும், எப்பவுமே கூட ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியான ஒரு அட்மாஸ்ஃபியர் தான் எப்பவுமே பண்ணுவோம். ஆஸ் இன் நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ண ஒரு படம், இன்ஃபேக்ட் பண்ணுறது 2 லாங்குவேஜ் எடுத்துகிட்ருக்கோம் எல்லாமே. அண்ட் ஆண்டனி என்ன ப்ரொடியூசராக ஃபஸ்ட் படம், தேங்க்யூண்ணா எங்கள் எல்லோரையும் நம்பினதுக்கு.
ஸோ நீங்கள் வச்ச நம்பிக்கையாவது இந்த படத்துக்கு நல்லா காசு பார்க்கணும்னு என்னோட ஆசை. அண்ட் இமான் சாரோட முதல் வாட்டி வேக் பண்ணியிருக்கேன், அவருக்கு எப்படிலேருந்து ஒரு அவர் மியூசிக்னு அவர் ஃபேன். ஸோ ஐம் கிளாட் சார். அண்ட் இந்த படத்தில் எச்சச்ச கச்சச்சான்னு ஒரு சாங் இருக்கும், அது எப்பப்போ வெளியே வரும்னு நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஷோபி மாஸ்டர் கொடுத்த ஸ்டெப்போட நம்ம அப்புக்குட்டியானோட மேட்ச் பண்ணுறதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது அவரோட மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 7 டேக் 8 டேக் ஆகிடும். இது பத்தாததுக்கு எல்லா டேக்கும் தமிழில் ஒரு வாட்டி ஆடணும், தெலுங்கில் ஒரு வாட்டி ஆடணும். சூரியன் கேரக்டர் தெலுங்குல சத்யானார் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பார், இவர் பாட்டுக்கு இவர் ரெண்டாவது டேக்கில் பண்ணிட்டு போயிடுவார். சத்யா வந்து பேனை பார்ப்பார், இன்னும் இவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, நான் காமெடி தானே படம் வந்தேன், டான்ஸ்லாம் வராதுங்கன்னு வார். அதையும் கஷ்டப்பட்டு. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும்னு நம்புகிறோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் துளசிமா. எதுக்குன்னா தெலுங்குல வேறு படம் நான் ஷூட் அப்பப்போ நான் சுசி சார் சும்மா ஜாலியாக ஃபோன் பண்ணி பேசிப்பேன், எப்படி சார் இருக்கீங்க, என்ன சார் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டே இருப்பேன். அன்றைக்கி ஷூட் இருக்கும்போது ஏதோ பேசிட்டு துளசிமா கேட்டிருந்தாங்க, உனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ்லாம் யார் அது இதுன்னு போது சுசி சார்னா ரொம்ப பிடிக்கும் அதுன்னு பேசிட்டு இருந்தேன். இப்போ பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ பேசினேன்னாரு கேட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுமான்னு ஒரு சும்மா கால் பண்ணேன்னாங்க. ரொம்ப யதார்த்தமாக ஜென்ரலாக கால் பண்ணேன், சார் எப்படி சார் இருக்கீங்க, என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. அவர் அன்றைக்கி என்ன மூடில் என்ன எந்த மூடில் இருந்தாலும் தெரியல, ஃப்ரீயாக இருக்கீங்களா பதர்னாரு, ஆமாம் படம் பண்ணலாமான்னு. சார் எப்போ சார் வர சொல்கிறீங்க, ரெண்டு நாள் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து நடந்த விஷயம் இது. ஸோ லக்ஸ் கேமராமேன் லக்ஸ், எங்கள் காசி விஸ்வநாத் சார், எங்கள் ஆர்ட் டைரக்டர், எல்லாருக்கும் நன்றிங்க. எல்லாமே நம்பி இந்த படத்துக்கு சேர்ந்து வந்து செஞ்சுருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. அண்டு இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி, இனிமேல் தான் இன்னும் தேவை. ஸோ தேங்க்யூ ஆளுங்க. யார் பேரையாவது மறந்து விட்டால் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் மை சிஸ்டர் இந்த ஃபிலிம் சாதிகா. ஸோ யார் பேரையாவது மறந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஆளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் நெஞ்சில் துணிவிருந்தால். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தேங்க்ஸ் சுசீந்திரன் சாருக்கு, பிகாஸ் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து நான் படங்கள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லெவலில் எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தட் டு பீயிங் அ பைலிங்குவல், என்னை நம்பி இந்த ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்யூ. இந்த படமே வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் சந்தீப். தெலுங்கு ஆக்ட் டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஹீ ஹெல்ப் அ லாட். அண்ட் விக்ராந்த் கூட ஒர்க் பண்ணும் போதும் இட் வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. துளசிமா, சுரீனா, அப்புக்குட்டினா, ஹரிஷ், அண்ட் இட் வாஸ் டோட்லி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆண்டனி சார் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும், இது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்களை பிளஸ் பண்ண வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என்னை முதல் முதல்ல சினிமாவில் வெளியே தெரிய வச்ச படம் வந்து பாண்டிய நாடு. ஸோ இப்போ கூட பாண்டிய நாடு ரிலீஸ் ஆகி இப்போது 4 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ கூட எங்கே போனாலும் தமிழ் மூவிஸ் ஆகட்டும், தமிழ் டிரெக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை தெலுங்கு டிரெக்டர்ஸ் ஆகட்டும், இன்னும் வந்து பாண்டிய நாடு படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நெஞ்சில் துணிவிருந்தால் அந்த பாண்டிய நாடை மறந்துட்டு கண்டிப்பாக இந்த கேரக்டர் கண்டிப்பாக அவங்க மைண்டில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது வந்து சுசீனா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தார். சுசீனான்னு நான் கூப்பிட்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கூப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, உண்மையாகவே எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவில் என்னோடய பேர் வெளியே தெரியறதுக்கு சுசீனா ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூண்ணா. நெஞ்சில் துணிவு இருந்தால் இந்த படத்தில் மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் யாருமே பார்த்துராத, என்ன அந்த லுக்கில் பார்த்துராத ஒரு லுக் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், அது வந்து சுசீனா தான். அதுவும் பண்ணது ஒரு 2 டேஸ் உட்காந்து அது ஃபைனலைஸ் பண்ணி பண்ணது. வெரி ஹாப்பி, ரியலி எக்ஸைட்டட். எல்லா படங்களுக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும், உங்களோட சப்போர்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் எல்லா படத்துக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.